தவம் என்பது எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாரம் 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 ஒருவர் கண்ணாதான் செய்வேன் தவம், இல்லை வாய்ப்பில்லை, மாதம் ஒருவருக்கான செய்வேன் தவம். நான் பிறர் மனம் புண்படாது புண்பட பேச மாட்டேன். இது ஒரு தவம், இதுவே தவம். தவம் என்பது தனியாக இல்லை. இன்று முதல் நான் யார் மனம் புண்படாது பேசாதிருக்க அருள் செய்வேன். ஞானிகளை கேட்கிறான், நான் யார் மனம் புண்பட பேசப்பேன், பிறர் மனம் புண்படாது வாழ வேண்டும், அதுவே தவம். தவம் எதுன்னு கேட்டான், பிறர் மனம் மகிழும்படி நான் வாழ வேண்டும், அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும், அதுவே தவம். யாருக்கு அந்த அண்ணே வரும், யார் கேட்பா அந்த கல்வியை? நான் பிற உயிருக்கு துன்பம் தராத வாழ்வு தர வேண்டும், நான் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாத வாழ்வு எனக்கு தர வேண்டும். அகத்தீசா, நீரே எனக்கு அருள் செய்ய வேண்டும். அந்த சந்தர்ப்பம் எனக்கு வரக்கூடாது. பிற உயிர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எண்ணமும் அதுக்குரிய வாய்ப்போ சூழ்நிலை அமையக்கூடாது, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்டான். அதுவே தவம். பிற உயிருக்கு தவம், பிற உயிருக்கு இடையூறு செய்யாத வேண்டும், இடையூறு செய்யாத அறிவு வேண்டும் என்று நான் பேசியிருக்கிறேன். நான் உணவு உண்டிருக்கிறேன், அந்த உண்டு நான் உண்ட உணவு, நான் சாப்பிட்ட உணவு அது செய்வ உணவு, அதுவே தவம். பேசியிருக்கிறேன், இனிமையாக பேசியிருக்கிறேன், அதுவே தவம். என் சிந்தையிலும் என் சிந்தை தூய்மையான சிந்தை, அதுவே தவம். என் சொல் இனிமை இருந்தது, அதுவே தவம். என் பார்வையில் கொடுமை இல்லை, ஒருவர் யாரும் கடுமையாக முறைத்து பார்க்கவில்லை. ஒருவன் முறைத்து கடுமையாக பார்த்தாலே அதுவே பாவம். நான் மடர்ந்த மகமாக பார்க்க இனிமையாக பார்க்க வேண்டும், இனிமையாக பார்ப்பதே தவம். கொடூரமாக பார்த்தால் அதுவே பாவம்னா, ஒருவனை முறைத்து பார்ப்பது கொடுமையான. என்னடா அப்படி முறைச்சு பார்க்குறான் பாவி, அப்படி முறைச்சு பார்க்குறான். ஒருவனை கொடுமையாக கடூரமாக பார்ப்பதே பெரும் பாவம், அதுவே யமன். அது மாதிரி இனிமையாக பார்ப்பதே தவம். தூய மனதோடு இனிமையாக பேசுவதே தவம். தூய மனதுடன் சொன்னான், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி வள்ளுவன் சொல்வான், பல தடவை சொல்லியிருக்கிறேன். மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி மலர்ந்த பார்க்கும்போது இனிமையாக பார்க்க வேண்டும். மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும், அகத்தான் மீன் சொல்லி இனிதாரம், உள்ளும் புறமும் தூய்மையோடு சொல்லுவதே அறம் சொன்னான் வள்ளுவன். யாருக்கு வரும்? பொருள்பட்டு உள்ளவனுக்கு வருமோ, பொல்லாத காமுகனுக்கு வருமோ, ஜாதி வெறி உள்ளவனுக்கு வருமோ, மத வெறி உள்ளவனுக்கு வருமோ, யானை இந்த குருவன் உள்ளவனுக்கு வருமோ? தீய கொடிய பாவிகளுக்கு இந்த உள்ளும் புறம்பு தூய்மை இருக்குமோண்ணா? உள்ளும் புறம்பு தூய்மை இருந்தால் அவன் ஞானி. அவன் வாக்கில் ஒன்று மனதில் இருந்தால் ஞானின்னு சொல்ல முடியுமா? யாரை ஏமாற்றுக்கிறான்? நம்ம ஏமாற்றலாம். வாக்கில் ஒன்று மனதில் ஒன்று, சொல்லு ஒன்று செயல் ஒன்று இருக்கு, சொல்லும் செயலும் ஒன்றுபட்டால் அவன் ஞானி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.